அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 9/11/2021 செவ்வாய்க்கிழமை, பூராடம் நட்சத்திரம். நாம் அன்றாடம் பலதரப்பு மக்களை சந்திக்கின்றோம். அதில் ஒரு சில வகையினர் எந்த இடத்திலும் நிரந்தரமாக வேலை பார்க்க மாட்டார்கள். ஒன்று, வேலை செய்யும் இடம் அவர்களுக்கு பிடிக்காது, அல்லது இவர்களை அவர்களுக்கு பிடிக்காது. எப்படியோ நிச்சயமாக ஒரு இடத்தில் நிரந்தரமாக வேலை செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நாம் சாதாரணமாக சொல்லிவிடுவோம், சுழி சரியில்லை என்று. இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இதுபோல் நடந்தே தீரும், இதுபோல் நடந்தே தீரும் என்பதற்கு ஒரு சாஸ்திர குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பை இப்பொழுது பார்ப்போம். நான்காம் வீட்டில் குருவும் சந்திரனும் இருக்க அவர்களை சுபர்கள் பாராமல் பாவிகள் பார்த்தால் அவர்களுக்கு நிரந்தர வேலை கிடையாது. அழுத்தம் திருத்தமாக சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு கருத்து, ஒரு உண்மை இது. இப்பொழுது விளக்கத்தையும் உங்களுக்குள் எழும் ஒரு ஐயத்தையும் அந்த ஐயத்தை தீர்க்கும் பொருட்டு ஒரு விளக்கத்தையும் கேளுங்கள். நான்காம் இடத்தில் சந்திரனும் குருவும் மிகவும் நல்லதாயிற்றே. நான்காம் இடம் சுகஸ்தானம், வித்தைஸ்தானம். ஒருவன் திறம்பட தனது திறமையை காட்டி உச்சக்கட்ட புகழ் பெறுவதற்கு இந்த நாலாம் இடத்து நல் அமைப்பு வேண்டும். அதில் ஒன்று நல்ல கிரகங்கள் அமைவது. குறிப்பாக சந்திரனுக்கு நான்காம் இடம் மிக மிக உயர்ந்தது. குருவுக்கு எந்த இடமும் உயர்ந்தது தான். ஆக இந்த நான்காம் இடத்தில் சந்திரனும் குருவும் இருப்பார்களேயானால் அவர்களது திறமையை குறைத்து மதிப்பிட முடியாது. அப்படி என்றால் திறமைசாலிகள், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இங்கே இவர்களுக்கு நான்காம் இடத்தில் சந்திரனும் குருவும் இணைந்து சேர்ந்து இருந்து சுபர்களால் பார்க்கப்படாமல் பாவிகளால் பார்க்கப்பட்டால் நிரந்தர வேலை இல்லை. சற்றே உங்களுக்கு ஒரு ஐயம் தோன்றும், நல்ல கிரகங்கள் இருக்கும்போது எப்படி இது நடக்கும் என்று. அன்பர்களே, ஒன்றை நீங்கள் கருத்தி கொள்ள வேண்டும். அது என்ன? இந்த பிரபஞ்சத்தில் யார் யாருக்கு என்னென்ன செயல்கள் இருக்கின்றதோ, யார் யார் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார்களோ, எதற்கு அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட செயலை செய்துதான் தீருவார்கள். இது விதி, இறைவன் வகுத்த விதி. நான்காம் இடத்து குரு சந்திரன் வித்தையை திறமை தர வேண்டும், தந்தாகிவிட்டது, வேலை கிடைத்தாகிவிட்டது, அது நடந்தது. சுவர்கள் பார்க்காமல் பாவிகள் பார்த்தார்கள், பாவிகள் கெடுப்பார்கள், கெடுத்தார்கள். இவர் வேலையே இல்லாமல் கஷ்டப்படுவார் என்று சொல்லவில்லை சாஸ்திரம், உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நான்காம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருந்தால் அன்னாருக்கு வேலை என்பதே கிடையாதாம் என்று சொல்லவில்லை. சொல்லப்பட்டது என்ன? நிரந்தரமாக ஒரு பணியில் இருக்க மாட்டார்கள். நான்காம் இடத்து குருவும் சந்திரனும் ஒரு வேலையை கொடுத்தாகிவிட்டது, பாவிகள் பார்வை அது கெடுத்தாகிவிட்டது. இந்த இரண்டும் அவருக்கு நடக்கும், நடக்கிறது. அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூட்சமம் என்ன? நல்லவன் அமர்ந்ததற்கு நன்மை கிடைத்தது, கெட்டவன் பார்த்ததற்கு கெட்டது நடந்தது. இந்த இரண்டும் அவருக்கு நடக்கும், நடந்தது. இனி 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம்.
மேஷ ராசி அன்பர்களே, உயர்ந்த தத்துவத்தை உள்ளத்தை தொடும்படி சொல்லி தனது பக்கத்திற்கு ஆட்களை இழுக்கும் முயற்சியில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். இன்றைய தினம் கொடுக்கப்பட்ட ஒரு கடுமையான பொறுப்பை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு நூதன முறையை பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் தீர்க்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல புகழ் உண்டு. நாளைய தினம் இதை போன்ற துன்பங்கள்லாம் வரலாம், அதை சரி செய்ய இதையும் நாம் செய்தாக வேண்டும் என்ற உங்களது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஒரு நல்ல ஒரு புகழை பெயரை உங்களுக்கு பெற்றுத்தரும். கடகராசி அன்பர்களே, சவால் நிறைந்த ஒரு பணியை நீங்கள் கையில் எடுத்து அந்த பணியினை சிறப்பாக செய்து உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை பாராட்டும்படி நீங்கள் செய்து கொள்ளும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, பாராட்டு பெறும் நாள் இன்றைய தினம். அவர் செய்த ஒரு வேலை எல்லோராலும் எளிதில் செய்ய முடியாத ஒரு வேலை, அதை வெற்றிகரமாக முடித்தார் என்றதோர் பாராட்டை இன்று நீங்கள் பெறுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, வித்தை நிறைந்த பேச்சு இன்று உங்கள் பேச்சு. அந்த பேச்சும் அர்த்தமுள்ள பேச்சு. இன்றைய தினம் உங்கள் பேச்சை கேட்பவர்கள் யாரும் உங்களை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள், வேண்டுமென்றால் உயர்வாக நினைப்பார்கள். துலாம் ராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. பலரும், உங்களை சுற்றி இருக்கின்ற பலரும் முடியாது முடியாது என்று சொன்ன ஒரு காரியத்தை, ஒரு வேலையை நீங்கள் தைரியமாக கையில் எடுத்து முடித்து வைக்கும் நாளாக காட்டுகிறது. இது ஒரு சாதனை தானே, அந்த சாதனையை இன்று நீங்கள் செய்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற் பாதி நீங்கள் சொன்னதெல்லாம் சபை ஏறும். நீங்கள் சொன்னதை உங்களுக்கு அடுத்து இருப்பவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், சுற்றத்தார் கேட்பர். மறுபாதி நீங்கள் ஏதாவது சொல்லப்போனால் சும்மா இருங்கள் போதும் என்று உங்கள் வாயை அடக்குவார்கள். உங்கள் வாயை அடக்குவார்கள். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். காலையில் காதில் விழும் ஒரு செய்தி உங்களுக்கு உங்களை பயமுறுத்தும் வண்ணம், சற்று பயந்துதான் போவீர்கள். ஆனால் மதியத்திற்கு பிறகு அந்த செய்தி உண்மையில்லை, உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை என்ற ஒரு நற்செய்தி தேனாக வந்து விழும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நற்பலனை நினைத்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்யப்போவதில்லை இன்று. நாளைய தினம் நன்மையை பயக்கும் ஒரு செயலை இன்றைய தினம் செய்ய ஆரம்பிக்கின்றீர்கள். உங்களது சமயோஜித முன்னெச்சரிக்கை புத்தி
நாளைய தினம் மற்றவர்களுக்கு தெரிய வரும்போது உங்களது மதிப்பு மிக மிக உயரும். கும்பராசி அன்பர்களே, நிறைந்த லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் கற்ற வித்தையும் உங்களது லட்சியமும் அதற்கு துணை புரியும். கற்ற கல்வி ஒரு பக்கம் துணை புரிகிறது, உங்களது லட்சிய நோக்கு கேட்பவர் அனைவரையும் மெய் சிலிர்க்க வைக்கும். மீனராசி அன்பர்களே, ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்த பணியின் ஆரம்பத்தில் நிகழ்ந்துவிட்ட ஒரு சிறு பிழையால் முதற்கோணல் முற்றும் கோணலாக போகின்ற ஒரு நிலை தெரிகிறது. எனவே சற்று கலக்கம் உங்களுக்கு ஏற்படும். சற்று எச்சரிக்கையாக ஆரம்பியுங்கள் வேலையை.